மிக பெரும் ஆயுத உற்பத்தி தயாரிப்பு நிலையம் அள்ளிப்பு லெபனான் கிஸ்புல்லா போர்படைகளில் நடத்திய நீண்ட தூர ஏவுகடை தாக்குதலில் இஸ்டேலிய இராணுவத்தின் பாரிய ஆயுத தயாரிப்பு நிறுவனம் முற்றாக தாக்கி அளிக்கப்பட்டுள்ளது கடந்த தினம் பத்து நிமிடங்கள் அடங்கிய நீண்ட தூர உளவுத்துறை வீடியோனை வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தினர் இதில் இஸ்ரேலிய ராணுவத்தின் கப்பல் துறைமுகங்கள் விமானங்கள் ஆயுதக்கூடங்கள் ஒயில் நிறுவனங்கள் அணுகுண்டு சோதனை மையங்கள் என்பன பல்வேறுபட்ட மிக முக்கிய இராணுவ ரகசியங்களை வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தினர் அதில் வெளியிடப்பட்ட ஆயுத தயாரிப்பு நிறுவனத்தை இலக்கு வைத்து கடும் தாக்குதலை நடத்தினர் இந்த தாக்குதலில் கிபிஸ் பகுதியில் இந்த ஆயுத தொழிற்சாலை முடிதாக வெடித்தைச் சிதறியுள்ளதாக கிஸ்புல்லா போர்ப்படைகள் தெரிவித்துள்ளன இஸ்ரேலிய இராணுவத்தின் அனைத்து இராணுவ தளங்களும் ஆயுத தயாரிப்பு நிறுவனங்கள் உள்ளிட்டவை பாதுகாப்பு அற்றதாக உள்ளதாகவே அந்த வீடியோ காணொலியில் தெரிவிக்கப்பட்டிருந்தது அதனை அடுத்து தற்பொழுது இந்த ஆயுத தயாரிப்பு தொழிற்சாலை முற்றாக அடித்து நொறுக்கப்பட்டு அவை பாரிய வெடிச்சத்தங்களுடன் பற்றி எரிந்ததாக கிஸ்புல்லா போர்ப்படைகளின் செய்திக்குறிப்புகள் தெரிவிக்கின்றன ரஷ்யா வடகொரியா புதிய டீல் வடகொரியாவுக்கு பயணத்தை மேற்கொண்டிருந்த ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினுக்கும் வடகொரியா அதிபர் கிங்ஜா உனுக்கும் இடையில் நீண்ட தூர பேச்சுவார்த்தை இடம்பெற்றது இந்த பேச்சுவார்த்தையின் பொழுது வடகொரியாவின் ஆயுதங்களை ரஷ்யாவுக்கு வழங்கும் நடவடிக்கையில் வடகொரியா புதிய ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டது அதன் அடிப்படையில் உக்ரைனில் இடம்பெற்று வருகின்ற போருக்கு விரைந்து வேகமாக தமது ஆயுதங்களை வழங்குவதற்கும் விற்பனை செய்வதற்கும் வடகொரியா இணக்கம் தெரிவித்துள்ளது அதேபோல வடகொரியா மற்றும் ரஷ்யாவுக்கும் இடையிலும் புதிய வர்த்தக பொருளாதார ஒப்பந்தங்களும் கைச்சாத்திடப்பட்டுள்ளது ரஷ்யா திரும்பிய பின்னர் எதிர்வரும் சில வாரங்களுக்குள்ளாக வடகொரியா தமது ஆயுதங்களை ரஷ்யாவுக்கு விநியோகம் செய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது இது ரஷ்யாவே நேரடியாக இந்த ஆயுதங்களை எடுத்து செல்லும் விநியோக நடவடிக்கையிலும் ஈடுபட்டுள்ளது அதனால் வேகமாக ஆயுதங்கள் ரஷ்யாவுக்கு மாற்றப்பட இருக்கின்றன வடகொரியா ரஷ்யாவின் இந்த புதிய டீலினால் தற்பொழுது உக்ரைன் உள்ளிட்ட அமெரிக்க மேற்குலக நாடுகள் கொதிப்பில் உறைந்துள்ளன யுக்ரைன் ரஷ்யாவின் வசம் விழுந்துவிட்டால் விட்டால் அடுத்தடுத்து போலந்து மற்றும் ரொமேனியா என்பன ரஷ்யாவின் அடுத்த இலக்காக இருக்கும் எனவும் அதுவே ஐரோப்பாவிற்குள் ரஷ்யா படைகள் நுழைவதற்கான முதல் வாய்ப்பை ஏற்படுத்திவிடும் என்கின்ற அச்சம் காணப்படுகின்றது நெடுந்தீவில் ஒருவர் அடித்த படுகொலை நெடுந்தீவு பகுதியில் இருவருக்கு இடையில் ஏற்பட்ட வாய் தகராறு முற்றி சம்பவத்தில் ஒரு வாலிபர் அடித்து படுகொலை செய்யப்பட்ட நிலையில் அவர் மீட்கப்பட்டுள்ளார் பலத்த அடிக்காயங்களுக்கு உள்ளான நிலையில் மீட்கப்பட்ட அவர் தற்பொழுது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பொழுதும் சிகிச்சை பலனடி பலியாகி உள்ளதாக பாதிக்கப்பட்ட தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இருபத்தி மூன்று வயதுடைய வாலிபன் இருவர் கொண்ட குழுவினால் அடித்து படுகொலை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பவுனியாவில் இடம்பெற்ற நிலநடுக்கத்தில் பவுனியாவில் வீடு இடிந்து விழுந்தது கடந்த தினம் பவுனியா பகுதியில் இடம்பெற்ற நில அதிர்வு காரணமாக செட்டிக்குளம் பகுதியில் வீடு ஒன்று இரண்டாக உடைந்து விழுந்த நிலையில் காணப்படுவதாக பவுனியா மக்கள் தெரிவிக்கின்றனர் இந்த நிலநடுக்கம் ஏற்படுகின்ற பொழுது இரண்டு ரயில்கள் ஒன்றுடன் ஒன்று மோதிய வெடிச்சத்தம் போன்ற பெரும் ஓசை கட்டதாகவும் அதன் பின்னர் வீடுகள் அதிர்ந்ததாகவும் அந்த மக்கள் நேரடி சாட்சிகளாக கருத்துரைத்திருக்கின்றனர் நாம் சிலருடன் உரையாடிய பொழுதே மேற்படி வடிவத்தினை அந்த மக்கள் தமது அனுபவ பகிர்வாக எம்முடன் பகிர்ந்து கொண்டனர் செட்டிக்குளம் பகுதியில் வீடு இடிந்த விழுந்த பொழுதும் அந்த வீட்டில் அவர்களை யாரும் இல்லை எனவும் அதனால் உயிர் சேதங்கள் ஏதும் ஏற்படவில்லை என்பதாக அந்த மக்கள் கருத்துரைத்துள்ளனர் காத்திருங்கள் உறவுகளை உடனுக்குடன் விரைவாக சந்திப்போம் அன்புடன் நன்றி வணக்கம் கூடி டைபெறுவது உங்கள் நண்பன் பன்னி மைந்தன்